பாருங்கள், கழித்தல் கழித்தல் பண்ணால் ஒற்றைப்படை எண்களையும் கழித்தல், ஒற்றைப்படை எண்களையும் கழித்தல் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒம்போதில் அஞ்சு கழித்தா நாலு, ஒம்போதில் அஞ்சு போச்சுன்னா மீதி நாலு. ரெண்டாம் கணக்கு பாருங்கள், ஆறில் மூணு கழிக்கிறாங்க, ஆறில் மூணு போச்சுன்னா மீதி மூணு. கணக்கு வந்து இதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க, கழித்தல் கணக்கு அதே மாதிரி நம்ம எழுதலாம். இல்லைன்னா இதை பாருங்கள், அடுத்த கணக்கில் ஆறாம் கணக்கில் எப்படி வருது அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. எந்த மாடலில் வேணால் கொடுப்பாங்க, அதை நம்ம தான் எழுதிக்கணும். நாலில் ரெண்டு கழிச்சா ரெண்டு, மூணாம் கணக்கு. அடுத்த நாலாம் கணக்கு பாருங்கள், ஆறில் ரெண்டு கழிச்சா நாலு. அடுத்து வந்து அஞ்சாம் கணக்கு பாருங்கள், நாலில் ரெண்டை கழிச்சா மீதி ரெண்டு. அடுத்து ஆறாம் கணக்கு பாருங்கள், பத்தில் நாலை கழிச்சா, இந்த மாதிரியும் கணக்கு எடுப்பாங்க பாருங்கள். பத்தில் நாலை கழிச்சா மீதி எவ்வளோ இருக்குது? ஆறு. அடுத்து ரெட்டை இலங்கணங்களையும் கழித்தல் பாருங்கள், தொண்ணூறு, தொண்ணூறில் இருபது கழிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை இதே மாடல் இங்கே இப்போ பத்து மைனஸ் நாலு மாதிரி தொண்ணூறு மைனஸ் நாலு இந்த படுக்கடியில் எழுதியிருந்தாலும் நம்ம இதேமாதிரி எழுத்து எழுதி கூட கழிச்சலாம். ஒன்றும் ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ, ஒம்போதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு. ரெண்டாம் கணக்கு பாருங்கள், முப்பதில் பன்னெண்டு கழிச்சா, ஜீரோவில் ரெண்டு கழிக்க முடியுமா? முடியாது. ஒரு சிலர் முப்பதில் பன்னெண்டு டேரெக்டாக போட்டுருவோம் பதினெட்டுன்னு, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், ஜீரோவில் ரெண்டு கழிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஜீரோவோட வேல்யூவான நம்பர் ரெண்டு, கழிக்க முடியாது. அதனால் அங்கேருந்து பக்கத்தில் ஒன்று கடை வாங்குறோம், இது வந்து கடை வாங்கி கழித்தல். நான் வச்சிங்க கடை வாங்கிக்காது. இது சிங்கிள் டிஜிட்டாக இருந்தேன்னா மைனஸ் ரெண்டுன்னு நம்ம போடுவோம். ஜீரோவில் ரெண்டு கழிச்சு சொன்னால் மைனஸ் ரெண்டுன்னு டேரெக்டாக போடலாம். ஆனால் டபுள் டிஜிட்டு, இதுவும் டபுள் டிஜிட். அப்போ என்ன பண்ணும், பக்கத்தில் வேல்யூவான ஆள் இருக்கேன். இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்மகிட்ட காசு இல்லைனா என்ன பண்ணும், பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கடை வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. பக்கத்தில் வேல்யூவான நம்பர் இருக்குது, மூணாம் நம்பர், அது அவங்ககிட்ட இருந்து ஒன்று கடன் எடுக்கிறோம். அங்கேருந்து ஒன்று எடுத்தோன்னா ஜீரோவோட ஒன்று கொண்டு பத்துன்னு வந்துடும். பத்தில் அதாவது வேல்யூவான நம்பர் வந்து கூட்டுறதில் பக்கத்தில் வச்சுக்கணும். அதாவது ஜீரோவும் பக்கத்தில் போட்டோன்னா ஒன்று அங்கே கடன் வாங்குறோம், ஒன்று ஜீரோ பக்கத்தில் போடும்போது பத்து, பத்தில் ரெண்டு போச்சுன்னா மீதி எட்டு. இங்கே ஒன்று கடன் வாங்கியாச்சு இல்லையா, மீதி இருக்குது அங்கே ரெண்டு தான், ரெண்டில் ஒன்று போச்சுன்னா மீதி ஒன்று. இதுதான் கடன் வாங்கி கழித்தல். இங்கே பாருங்கள், மூணாம் கணக்கு போகிறோம், தொண்ணூற்றி ஒம்பது மைனஸ் இருபத்தேழு, ஒம்போதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு. அதேமாதிரி ஒம்போதில் மைனஸ் ரெண்டு போச்சுன்னா ஏழு, எழுபத்தி ரெண்டு. அடுத்த நாலாம் கணக்கு பாருங்கள், இருபத்தி ஏழில் பதிமூணு போச்சுன்னா நாலு, ஏழில் மூணு போச்சுன்னா நாலு, ரெண்டில் ஒன்று போச்சுன்னா மீதி ஒன்று. அஞ்சாம் கணக்கு பாருங்கள், அறுபதில் பதினெட்டு, ஜீரோவில் எட்டு போகாது, அதனால் அங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் பத்து, பத்தில் எட்டு போச்சுன்னா மீதி ரெண்டு. பாருங்கள், ஆறுலேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம், அது ஜீரோ பக்கத்தில் தான் போடும், பக்கத்தில் போட்டால் அதனுடைய வேல்யூ வந்து பத்தாயிடும். பத்தில் ரெண்டு போச்சுன்னா, சாரி பத்தில் எட்டு, எட்டை கழிச்சுன்னா மீதி ரெண்டு. ஆறில் தான் ஒன்று கடன் வாங்கிட்டு, மீதி எங்கே எவ்வளோ இருக்குது? அஞ்சு இருக்குது, அஞ்சில் இங்கே ஒன்று இருக்குது, அஞ்சில் ஒன்று கழிச்சுன்னா மீதி நாலு. அஞ்சாம் கணக்கு இங்கே பாருங்கள், அடுத்து ஆறாவது கணக்கு, நாற்பது மைனஸ் இருபது, ஜீரோவில் ஜீரோ கழிச்சா ஜீரோ, நாலில் மைனஸ் ரெண்டு கழிச்சா ரெண்டு. ஏழாம் கணக்கு போகிறோம், அறுபத்தி ஏழில் பதினெட்டு கழிச்சா அவ்வளோ, ஏழில் எட்டு கழிக்க முடியுமா? முடியாது. அதனால் பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம். பதினேழு, பதினேழில் எட்டை கழிச்சா மீதி எவ்வளோ இருக்குது? ஒம்பது. இங்கே ஆறில் ஒன்று கடன் வாங்கியாச்சுல, அதனால் மீதி என்ன இருக்கும்? அஞ்சு, அஞ்சில் ஒன்று கழிச்சா மீதி நாலு, நாற்பத்தி ஒம்பது. இப்போ இடம் கணக்கு பாருங்கள், நாற்பதில் இருபத்தொன்று கழிச்சா, ஜீரோவில் ஒன்று கழிக்க முடியாது, அங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் பத்து, பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது, மீதி என்ன இருக்குது? மூணு, மூணு ரெண்டு போச்சுன்னா மீதி ஒன்று. அடுத்து ஒம்பது கணக்கு பாருங்கள், தொண்ணூறு மைனஸ் ஐம்பத்தேழு, ஜீரோவில் ஏழு கழிக்க முடியாது, அந்த ஒன்று கடன் வாங்கணும் பத்தில் ஏழு போச்சுன்னா மீதி மூணு, எட்டு இருக்குது, எட்டில் அஞ்சு போச்சுன்னா மீதி மூணு, முப்பத்தி மூணு. சார் அடுத்து பாருங்கள், நான்கு இலக்க எண்கள் கழித்தல், இதே மாதிரி தான் நீங்களும் கழிக்கணும். ஒன்றில் ஜீரோ போ, ஒன்றில் என்ன பண்ணுறோம், ஜீரோ கழிக்கணும். அதை கழிக்கும் போது எந்த நம்பரோ அந்த நம்பர் தான் வரும்னு சொல்லி போடலாம் ஒன்று. அடுத்து என்ன பண்ணுறோம், ஒம்பதில் ஏழு போச்சுன்னா மீதி ரெண்டு. அடுத்து என்ன பண்ணுறோம், மூணில் ரெண்டு போச்சுன்னா மீதி ஒன்று. இங்கே பாருங்கள், ஜீரோவில் ஒம்பது கழிக்க முடியாது, வேல்யூவான நம்பர், அதனால் அங்கே கடை வரோம். பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று, இங்கே நான் ஜீரோ தான் இருக்கும், அங்கேருந்து மறுபடியும் இங்கேண்ட ஒரு கடை வாங்கினா பத்து, பத்தில் ஒம்பது போச்சுன்னா மீதி ஒன்று, இங்கே இருக்கும் அஞ்சு, அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மீதி மூணு. இங்கே ஒன்று கூட ஜீரோ கழிக்கிறோம், வேல்யூவான நம்பர் என்ன இருக்கும் அந்த ஒன்று நம்பர் தான் வரும், ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று போடுறோம் இந்த கணக்குக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள், எட்டில் எட்டு கழிச்சா ஜீரோ, ஒம்பது ஒம்பது கழிச்சா ஜீரோ, ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று. அடுத்த கணக்கு பாருங்கள், ஜீரோ ஜீரோ ஜீரோ, ஜீரோவில் ஒம்பது கழிச்சா கழிக்க முடியாது, வேல்யூவான நம்பர் இல்லையா, அதனால் இன்னொன்று கடன் வாங்குறோம் பத்தில் ஒம்பது வச்சா மீது ஒன்று, நாலில் நாலு கழிச்சா ஜீரோ. இந்த மாதிரி தான் வந்து கடன் வாங்கி கழித்தல், கடன் வாங்கி கழித்தல் கழித்தல் கணக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். கழித்தல் கணக்கு இந்த மாதிரி போட்டுட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரியும். அடுத்து வந்து கழித்தல் கணக்கு வந்து நம்ம தெளிவாக போட்டுக்கணும்.